தமிழ் முதலாம் வகுப்பு வணக்கமானவர்களே அதோ பாறை பாடல் குதித்தே குதித்தே ஓடும் குதிரை அதோ பாறை அசைந்து அசைந்து செல்லும் ஆனை ஏதோ பாறை பறந்து பறந்து போகும் பறந்து அதோ பாறை நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை ஏதோ பாறை தத்தி தத்தி போகும் தவளை அதோ பாறை துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வோம் வாறை குதித்தே குதித்தே ஓடும் குதிரை அதோ பாறை அசைந்து அசைந்து செல்லும் ஆனை ஏதோ பாறை பறந்து பறந்து போகும் பறந்து அதோ பாறை நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை ஏதோ பாறை தத்தி தத்தி போகும் தவளை அதோ பாறை துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வோம் வாறை என்ன குழந்தைகளே இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இந்த பாடலை எழுதியவர் அழ வெள்ளையப்பா நீங்களும் இந்த பாடலை திரும்ப திரும்ப பாடி மகிழ்க அடுத்ததாக பாடம் மூன்று மகிழ்வோடு கற்போம் உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள்லாம் என்னென்ன நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா என்னென்ன எழுத்துக்கள் அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஒ ஓ ஔ இந்த 12 எழுத்துக்களை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் 12 எழுத்துக்களில் உயிரெழுத்துக்களை ஆரம்பிக்கிற சொற்கள் படங்கள் பெயர்கள் இவற்றையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கலாம் முதல் 2 எழுத்துக்களை முதல்ல பார்க்கலாம் முதல் 2 எழுத்து என்னென்ன எழுத்துக்கள் அ ஆ பாருங்க அணிலும் ஆலமரமும் அப்போ அ ஆ இந்த 2 எழுத்துக்கள் இருக்கக்கூடிய பெயர்கள் படங்கள் சொற்களை தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் முதலாவதாக அ ஆ பாருங்க இந்த படத்தில் நமக்கு என்னென்ன படங்கள் கொடுத்துருக்காங்க என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குன்னு நாம் பார்க்கலாமா அப்பா அம்மா அடுத்து அணில் ஆமை அம்மி ஆடு ஆலமரம் ஆந்தை ஆணி இப்போ இந்த படத்தில் இருக்கிற பெயர்களெல்லாம் நம்ம படித்தோம் இல்லையா எல்லா பெயர்களும் ஆ எழுத்துலேயும் ஆ எழுத்துலேயும் ஆரம்பிக்கிற சொற்களாக இருக்குது இல்லையா சரி அடுத்து நம்ம அ வில் தொடங்கும் பெயர்களை கூறுவோம் படம் பார்த்து பெயர் சொல்கிறோம் இல்லையா அம்மா அப்பா அனில் அம்மி இன்னும் நிறைய பெயர்கள் இருக்குது அக்கா அண்ணன் அண்ணி நிறைய பெயர்கள் இருக்குது இல்லையா சரி அடுத்து பாருங்கள் அ அறிவோம் இல்லையா நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க என்னென்ன படங்கள் பாருங்கள் அப்பளம் அணில் அள்ளி அலைபேசி அன்னம் அரிசி அம்மா சரி அவற்ற பெயர்களை நம்ம படிக்கலாமா அ அப்பளம் அ இப்பலயம் அப்பளம் அணில் அ நி இல் அணில் அள்ளி அ இல் லி அள்ளி அலைபேசி அ லை பே சி அலைபேசி அன்னம் அ இன் ந இம் அன்னம் அரிசி அ ரி சி அரிசி அம்மா அ இம் மா அம்மா என்ன குழந்தைகளே முதல்ல அ எழுத்துக்களை பார்த்தோமா ஆ எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள்லாம் நாம் இன்றைக்கி பார்த்தோம் சரி
அடுத்து கீழே பாருங்க, சொல்லி பார்த்து இணைப்பேன். இங்கே என்னென்ன படங்கள் கொடுத்துருக்காங்க, இங்கே அ அப்படிங்கிற எழுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ அ ஆரம்பிக்கிற படங்களெல்லாம் நாம் இணைக்கலாமா? நமக்கு எடுத்துக்காட்டு அ அடுப்பு இணைச்சிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி நாமளும் இணைக்கலாம். சரி, பென்சில் எடுத்துக்கோங்க. அம்மி, அப்போ ஆங்கிற எழுத்து முதல் எழுத்து இருக்கா, அப்போ அம்மே இணைச்சிக்கலாமா? அடுத்து அடுப்பு போ இணைச்சாச்சு. அடுத்து இலை, அப்போ முதல் எழுத்து இதில் ஆ வரல. அடுத்து அரிசி, அப்போ முதல் எழுத்து என்ன எழுத்து, அரு ஆ. அப்போ நம்ம இதென்ன பண்ணலாம், ஆ எழுத்தோட இணைச்சிக்கலாமா? அடுத்து கொக்கு, இதுலேயும் ஆ வரல. அடுத்து அருவி, இப்போ முதல் எழுத்து என்ன எழுத்து, ஆ. அப்போ நம்ம அதையும் ஆ எழுத்தோட இணைச்சிக்கலாம். அடுத்து அம்பு, அப்போ முதல் எழுத்து என்ன எழுத்து, ஆ. அப்போ நம்ம ஆ எழுத்தோட இணைச்சிக்கலாம். எலி, முதல் எழுத்து இதில் ஏங்கிற எழுத்து வந்திருக்கு, அப்போ இது இல்லை. ஓ நம்ம ஆ ஆரம்பிக்கக்கூடிய படங்கள் எல்லாம் ஆ எழுத்தோட இணைச்சிட்டோம் இல்லையா. சரி, அடுத்து ஆ எழுத்தை கண்டுபிடிப்போம், வண்ணமிடுவேன். சரி பாருங்க, இங்கே நமக்கு ஒரு கோமாளி படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஆங்கிற எழுத்து நிறையா இருக்குது, எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நாம் கண்டுபிடிச்சி இந்த சிவப்பு வண்ணம் இடணும். சரி, நீங்களும் சிவப்பு சிவப்பு கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆங்கிற எழுத்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், வண்ணமிடணும். வண்ணமிடலாமா பாருங்க, இங்கே முதல்ல ஒரு ஆ இருக்கு, என்ன பண்ணணும் நாம, இந்த மாதிரி சிவப்பு கலரில் இந்த ஆங்கிற எழுத்த இந்த வட்டத்தை நம்ம என்ன பண்ணணும், முழுமையாக வண்ணம் எடுக்கணும். அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆ இருக்கு, அப்போ இங்கே ஆவையும் நம்ம என்ன பண்ணலாம், சிவப்பு வண்ணத்தை முழுமையாக வண்ணம் விட்டுக்கோங்க. அடுத்து இங்கே இருக்கு, இங்கேயும் நீங்கள் முழுமையாக வண்ணம் விடுங்க. அடுத்து இங்கே ஆ இருக்கு, அடுத்து இங்கே கொஞ்சம் இருக்கு, இங்கே ஒன்று இருக்கா, இதையும் வண்ணம் விட்டுக்கோங்க. அடுத்து இங்கே இருக்கு. இப்போ ஆ எழுங்கிற எழுத்தெல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அதில் நம்ம என்ன பண்ணணும், முழுமையாக வண்ணம் விடுங்க. அடுத்து பார்க்கலாமா, வட்டமிடுவேன். முதல் எழுத்து என்ன எழுத்து, ஆ அப்படிங்கிற எழுத்த வட்டமிட்டுருக்காங்களா, அதே மாதிரி நாமளும் இங்கே வட்டமிடலாமா? இப்போ முதல் எழுத்து இங்கே என்ன எழுத்துருக்கு, பா, அப்போ இது வராது. அடுத்து ஆ என்ன இருக்கு, ஆ ரு வி அருவி. அப்போ முதல் எழுத்து என்ன எழுத்து இருக்குங்க, ஆ, வட்டமிடலாமா? அடுத்து மா ரா இம் மரம், அப்போ இங்கே ஆ வரல. இலை இங்கேயும் வரல. அடுத்து ஆ இன்பு அன்பு, இப்போ முதல் எழுத்து இங்கே என்ன எழுத்து, ஆ, வட்டமிட்டுக்கலாமா? நீங்களும் பென்சில் எடுத்து அழகாக வட்டமிட்டுக்கோங்க. அடுத்து இங்கே முதல் எழுத்து பா இருக்கு, அடுத்து இதுலேயும் இ இருக்கு, அடுத்து இங்கே ஆ இருக்கு இல்லையா. சரி, அதை நம்ம முழுமையாக வண்ணமிட்டுக்கோங்க. அடுத்து ஆ அம்மா, இப்போ நாம் இங்கே அதை ஆங்கிற எழுத்தை மட்டும் வட்டமிட்டுக்கோங்க. சரி, அடுத்து இப்போ நம்ம ஆ எழுத்தெல்லாம் வண்ணமிட்டோம், அடுத்து வட்டமிட்டோம். அடுத்து நம்ம அடிக்கோடு இடுவேன். ஆ அப்படிங்கிற எழுத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி அடிக்கோடு அண்டர்லைன் சொல்கிறோம் இல்லையா, அதை நாம் செஞ்சுக்கலாமா பாருங்க. அன்பான சிங்கம், அப்போ முதல் எழுத்து நமக்கு ஆ வந்துடுச்சா, அப்போ இங்கே அடிக்கோடு. அடுத்து நம்ம இங்கே பாருங்க, அது ஓர் அடர்ந்த
காடு அந்த காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது அது மிகவும் அன்பானது குகையிலிருந்து வெளியே வந்தது அப்போது மரத்தின் கீழே பசியோடு அமர்ந்திருந்த அணிலை கண்டது சிங்கம் அணிலின் அருகில் சென்றது அணில் பயந்து நடுங்கியது சிங்கமோ அணிலுக்கு பழம் ஒன்றை கொடுத்தது அணில் அன்புடன் நன்றி கூறியது சரி இப்போ இங்கே ஆங்கிற எழுத்து இங்கெல்லாம் இருக்கு நம்ம பார்த்தோமா சரி அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அடியில் அடிக்கோடிடணும் எழுத்துக்கு அடியில் நம்ம என்ன பண்ணோம் அடிக்கோடிடணும் முதல் எழுத்து ஆ பாருங்க இங்கே இருக்கு இப்போ நம்ம இங்கே அடிக்கோடிடணும் அடுத்து அடர்ந்த அடர்ந்தங்கன்னா இங்கே ஆ இருக்கு அடர்ந்த காடு அந்த இப்போ இங்கேயும் அண்டர்லைன் பண்ணிக்கிறோம் சிங்கம் ஒன்று இருந்தது அது முதல் எழுத்து என்ன எழுத்து ஆ அன்பானது ஆ குகையில் இருந்து வெளியே வந்தது அப்போது ஆ அடுத்து மரத்தின் கீழே பசியோடு அமர்ந்திருந்த அப்போ முதல் எழுத்து ஆ அடுத்து அணிலை முதல் எழுத்து அ சிங்கம் அணிலின் அப்போ முதல் எழுத்து ஆ அருகில் சென்றது ஆ அணில் ஆ பயந்து நடுங்கியது சிங்கமோ அணிலுக்கு ஆ பழம் ஒன்றை கொடுத்தது அணிலை அன்புடன் அணில் அன்புடன் அடிக்கோடிட்டுக்கோங்க நன்றி கூறியது சரி இப்போ நம்ம ஆங்கிற எழுத்தெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம் ஆங்கிற எழுத்தெல்லாம் அடிக்கோடிட்டு காமிச்சோம் சரி இப்போ ஆங்கிற எழுத்து நமக்கு எளிமையாக புரிஞ்சுதா சரி அடுத்து ஆ எழுத்தை பார்க்கலாம் ஆ எழுத்தில் தொடங்கும் பெயர்களை கூறுவோம் என்னென்ன இருக்குங்க ஆலமரம் ஆந்தை ஆடு நம்ம நிறைய இருக்கு ஆசை சொல்லலாமா ஆறு நிறைய சொற்கள் இருக்கு அடுத்து ஆ அறிவோம் ஆலை பாருங்க படங்கள் கொடுத்துட்டாங்க கீழே அவற்றின் பெயர்களையும் கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா நாம படிக்கலாமா ஆ ஆலமரம் ஆ ல ம ர இம் ஆலமரம் ஆந்தை ஆ இன் தை ஆந்தை ஆறு ஆ ரு ஆறு ஆப்பம் ஆ இப்ப இம் ஆப்பம் அடுத்து ஆடு ஆ டு ஆடு அடுத்து ஆ மை ஆமை நீங்களும் என்ன பண்ணுறீங்க இதே மாதிரி படத்துக்கு கீழே இருக்க பெயர்களை எழுத்து கூட்டி படிக்கணும் சரிங்களா சரி அடுத்து பாருங்கள் சொல்லி பார்த்து இணைப்பேன் இங்கே என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க ஆ நம்ம இதே மாதிரி ஆ எழுத்து பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் ஆ எழுத்துக்குரிய படங்களை நம்ம என்ன பண்ணணும் இணைக்கணும் ஆ எழுத்தோட இணைக்கணும் சரி இவங்க அம்மா ஆந்தை எலி ஆடு ஆப்பம் ஆறு அப்போ ஆ எழுத்தோட படத்தை இணைக்கலாமா சரிங்களோ பென்சில் எடுத்துக்கோங்க அம்மா வராது இல்லையா அடுத்து ஆந்தை அடுத்து எலி வராது ஆடு
அடுத்து ஆப்பம் அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து நாம ஆறும் ஆ எழுத்தோட இணைச்சிக்கலாம். சரி, அடுத்து பாருங்க. ஆ எழுத்தை கண்டுபிடிப்போம், வண்ணமிடுவேன். ஆங்கிறது இது என்ன படம்? ஆமை. அப்போ ஆங்கிற எழுத்து நமக்கு எளிமையாக தெரிஞ்சிடுச்சா? சரி, இங்கே ஆங்கிற எழுத்து எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நாம் என்ன பண்ணோம்? பென்சில். இங்கே என்ன வண்ணம் கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு என்ன வண்ணம் பிடிச்சிருக்கோ அந்த வண்ணத்தை, அந்த கலர் எடுத்து என்ன பண்ணலாம்? ஆமையை ஆங்கிற எழுத்தை வண்ணமிடலாமா? பாருங்க, இங்கே ஆ இருக்கு, இங்கே ஒரு ஆ இருக்கு. அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? வண்ணமிடலாமா? ஆங்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் முழுமையாக நீங்களாம் வண்ணமிடுங்க. அடுத்து இங்கே ஆ இருக்கு, அடுத்து இங்கே இருக்கு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கு, அதுக்கப்புறம் இங்கே ஆ இருக்கு. ஆங்கிற எழுத்து எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி வண்ணமிடுங்க. இப்போது ஆ அப்படிங்கிற எழுத்து நமக்கு எளிமையாக தெரிஞ்சுக்கிட்டோமா? சரி, அடுத்து வட்டமிடுவேன். ஆ எழுத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? வட்டமிடலாமா? பென்சில் எடுத்துட்டு பாருங்கள், முதல் எழுத்தே ஆ கொடுத்துருக்காங்களா? அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்? ஆ எழுத்தை மட்டும் வட்டமிடலாம். அடுத்து ஊஞ்சல், அடுத்து ஆறு. என்ன பண்ணலாம்? பென்சில் எடுத்து ஆ, அடுத்து ஆல மரம் ஆங்கிற எழுத்தை வட்டமிட்டுக்கோங்க. இங்கே ஆங்கிற எழுத்து இல்லை. அடுத்து பந்து, ஆட்டம். முதல் எழுத்து ஆ இருக்கா? அப்போ நீங்கள் வட்டமிட்டுக்கோங்க. அடுத்து சக்கரம், அரிசி, ஆந்தை. அப்போ ஆ இருக்கா? அப்போ இந்த எழுத்தையும் நாம் பென்சில் எடுத்து வண்ணம் விட்டுக்கோங்க. சரி, இப்போ ஆ எழுத்தை எளிமையாக வண்ணமிட்டோம், வட்டமிட்டோம். அடுத்து நம்ம அடிக்கோடு இடுவேன். ஆ எழுத்தெல்லாம் எங்கே இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? அடிக்கோடிடலாமா? பாருங்கள், ஆலந்தூரில் நேற்று மாலை மழை பெய்தது. தூரலாக தொடங்கிய மழை நேரம் ஆக ஆக பெருமழையாக மாறியது. ஆடிக்காற்றோடு சேர்ந்து பெய்த மழையில் ஆலங்கட்டிகள் விழுந்தன. அதனை குழந்தைகள் அனைவரும் ஆர்வத்துடன் பார்த்தனர், ஆரவாரம் செய்தனர். இதில் நம்ம ஆ எழுத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அடிக்கோடிடலாமா? சரி, பென்சில் எடுத்துக்கோங்க. முதல் எழுத்தே ஆலந்தூரில் ஆ, நேற்று மாலை மழை பெய்தது, தூரலாக தொடங்கிய மழை நேரம் ஆக ஆக. அப்போ ஆ எழுத்து எங்கே இருக்குன்னு பார்த்துட்டோமா, கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து ஆடி காற்றோடு பெய்த மழையில் ஆலங்கட்டிகள் விழுந்தன, அதனை குழந்தைகள் அனைவரும் ஆர்வத்துடன் பார்த்தனர், ஆரவாரம் செய்தனர். அப்போது ஆ நெடில் ஆ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அடிக்கோடிட்டோமா? சரி, அடுத்து ஆ எழுத்தையும் ஆ எழுத்தில் ஆரம்பிக்கிற சொற்களையும் நாம் படித்தோம், சொற்க படங்களை இணைச்சோம். அடுத்து நம்ம ஆ எழுத்தையும் ஆ எழுத்தையும் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாமா? பாருங்கள், எழுத்தோவியம், வண்ணமிட்டு முழுமையாக்குவேன். உங்களுக்கு பிடிச்ச
வண்ணத்தை அ ஆல எடுத்துக்கோங்க. அடுத்து எழுதும் முறை பாருங்க. ஆ எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதில் இங்கே சின்ன வட்டம் இல்லையா, இங்கே வட்டத்தில் ஆரம்பித்து வந்து மேலே போய் கீழே வரணும். அதே மாதிரி ஆ சின்ன புள்ளியில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா மேலே போய் கீழே வரணும். பாருங்கள், நம்ம மணல், அரிசி, நீர் இதெல்லாம் இருந்தால் நாம் அதில் ஆங்கிற எழுத்தை எழுதி பழகலாம். அடுத்து பாருங்கள், இங்கே எங்கே ஆரம்பித்து எப்படி எழுதணும்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் அதுலேயே எழுதி எழுதி பயிற்சி எடுத்துக்கோங்க. பென்சில் எடுத்து நீங்களும் எழுதி பழகுங்க. பாருங்கள், ஆ எங்கே ஆரம்பித்து எழுதணும்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. நம்ம இங்கேயே கொடுத்துருக்காங்க எங்கே ஆரம்பிக்கணுங்கிறது. அப்போ முதல்ல இந்த சின்ன வட்டத்துலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறமா கீழே வந்து அதுக்கப்புறமா முழுமையாக நமக்கு கொடுத்துருக்காங்க. முழுமையாக நாம் போட்டுக்கலாம். சரி, இதே மாதிரி நீங்களும் திரும்ப திரும்ப எழுதி பயிற்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நாம் கோட்டோவியம் பாருங்க. ஆ இந்த ரெண்டு எழுத்துக்குரிய படங்களை இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆ ரெண்டு எழுத்துக்குரிய படங்களை இங்கே நாம் வரைஞ்சி காமிக்கணும். முதல் படம் பாருங்க, ஆலமரம். அப்போ அது இங்கே எங்கே வரும், இங்கே வரும். ஆ அணில் இங்கே வரைஞ்சிட்டாங்க. அடுத்து அம்மா, அடுத்து ஆறு, அம்மி, அம்பு, ஆமை. அப்போ எந்தெந்த எழுத்துக்குரிய படங்களை எங்கே வரையணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. சரி, நீங்களும் இதில் வரைந்து பழகுங்க. சரி, ஒன்றே ஒன்று நானே வரைஞ்சி காமிக்கட்டுங்களா. பாருங்க, பென்சில் எடுத்துக்கோங்க. ஆலமரம், ஆலமரம் எங்கே வரும், ஆலமரம் இல்லைங்களா. நீங்களும் இந்த மாதிரி வரைஞ்சி ஆலமரத்தை நீங்களும் இதே மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. ஆலமரத்தில் இதெல்லாம் விழுதுகள்னு சொல்லுவோம் இல்லையா. சரி, அடுத்து அணில் வரைஞ்சாச்சு. அடுத்து ஆறு, ஆ எங்கே வரும், ஆறு எங்கே வரும் இல்லையா. நீங்களும் இதே மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. அடுத்து அம்பு, அம்புங்கிறது ஆ எழுத்தில் வரும் இல்லையா. சரி, நீங்களும் இந்த மாதிரி வரைஞ்சி பழகுங்க. அடுத்து பாருங்கள், நிரப்புவேன். விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புவேன். படம் பார்த்து விடுபட்ட எழுத்துக்களை நாம் நிரப்பலாம் சரிங்களா. சரி, முதல் படம் என்னது, ஆமை. அப்போ இங்கே விடுபட்ட எழுத்து என்ன வரும், ஆ நெடில் ஆ வரும் இல்லையா. சரி, எழுதிக்கோங்க. அடுத்து ஆமை, அடுத்து அப்பளம். அப்போது முதல் எழுத்து என்ன வரும், ஆ குறி ஆ வரும் இல்லையா. ஆ இ ப ல இம் அப்பளம். சரி, நெடில் ஆ போட்டால் எப்படி வரும்னு படித்து பாருங்கள், அப்பளம் வரும் இல்லையா. அப்போ சரியான எழுத்து ஆ அப்பளம். அடுத்து இந்த படம் என்னது, அணில். அப்போ முதல் எழுத்து என்ன வரும், ஆ ஆ நீ இல் அணில். அடுத்து ஆலமரம், ஆ ல ம ர இம் ஆலமரம். சரி, நம்ம ஆ எழுத்தையும் ஆ எழுத்துக்களுடைய படங்கள் பெயர்கள் வண்ணமிட்டு வண்ணமிட்டோம், அடிக்கோடிட்டோம் இல்லைங்களா. அடுத்து நம்ம ஆ எழுத்துக்கும் ஆ எழுத்துக்குரிய படங்களையும் வரைஞ்சி பழகணும் இல்லையா. சரி, இப்போது ஆ எழுத்தும் ஆ எழுத்துக்களும் எந்தெந்த பெயர்களை வரும்,
நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. சரி, அடுத்ததாக நம்ம ஆ வரிசை எழுத்துக்களை நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். உயிர்மை எழுத்துக்கள், இங்கே நீங்களும் சொல்லுங்கள், உயிர்மை எழுத்துக்கள் ஆ வரிசை. நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள், இக்கு கூட்டல் ஆ கா, இக்கு கூட்டல் ஆ கா, இங் கூட்டல் ஆ ஞா, இச் கூட்டல் ஆ சா, இஞ்ச் கூட்டல் ஆ ஞா, இட் கூட்டல் ஆ டா, இன் கூட்டல் ஆ நா, இத் கூட்டல் ஆ தா, இந்த் கூட்டல் ஆ நா, இப் கூட்டல் ஆ பா, இம் கூட்டல் ஆ மா, ஈ கூட்டல் ஆ யா, இர் கூட்டல் ஆ ரா, இல் கூட்டல் ஆ லா, இவ் கூட்டல் ஆ வா, இல் கூட்டல் ஆ ழா. இந்த இல் லா வரும்போது நுனி நாக்கு கொஞ்சம் மடித்து சொல்லணும், சொல்லியிருக்கலையே நானே. சரி, சொல்கிறீங்களா அதே மாதிரியே, இல் கூட்டல் ஆ ழா. அடுத்து இந்த இல் நமக்கு எப்பவுமே பொது லா சொல்லுவோம்லையே, அப்போ இல் கூட்டல் ஆ லா, இர் கூட்டல் ஆ ரா, இன் கூட்டல் ஆ நா. அடுத்ததாக ஆவரிசை, உயிர்மை எழுத்துக்கள் ஆவரிசை. நீங்களும் திரும்ப திரும்ப சொல்லுங்கள், இக்கு கூட்டல் ஆ கா, இங்கு கூட்டல் ஆ ஞா, இச்சி கூட்டல் ஆ சா, இஞ்சி கூட்டல் ஆ ஞா, இட் கூட்டல் ஆ டா, இன் கூட்டல் ஆ நா, இத் கூட்டல் ஆ தா, இந்த் கூட்டல் ஆ நா, இப் கூட்டல் ஆ பா, இம் கூட்டல் ஆ மா, ஈ கூட்டல் ஆ யா, இர் கூட்டல் ஆ ரா, இல் கூட்டல் ஆ ரா, இவ் கூட்டல் ஆ வா, இல் கூட்டல் ஆ ரா, இல் கூட்டல் ஆ லா, இர் கூட்டல் ஆ ரா, இன் கூட்டல் ஆ நா. என்ன குழந்தைகளே, உயிர் எழுத்துக்களில் அ வரிசையும் ஆ வரிசையும் பார்த்தோமா. சரி, நீங்களும் இதே மாதிரி திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி பாருங்கள், எழுதி பாருங்கள். நன்றி குழந்தைகளே.